தமிழ் நஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ நியூஸ் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி அன்பர்களுக்கு விபரீத ராஜயோகம் எப்பொழுது எந்த வயதில் கிடைக்கும் தன யோகம் தன லாபங்கள் நிரந்தர ஒரு செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு யோகம் எந்த வயதில் அமையும் என்பதைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்கள் முழுமையாக இந்த பதிவினை பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் செய்து அவர்களுக்கும் பயன்பெறும் வகையில் உதவி செய்யுங்கள் மேலும் அன்பர்களே நம்மளுடைய ஆஸ்டோ நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே தெரிகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க ராசி அதாவது மேச ராசியிலிருந்து தத்துவப்படி ஆறாம் வீடாக வரக்கூடியது இந்த ராசி பனிரெண்டு ராசிகளை காட்டிலுமே இந்த கன்னி ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் மட்டுமே அவருடைய தன்னுடைய வீட்டில் உச்சமடையக்கூடிய ஒரு கிரகம் இந்த ஒம்பது நவகிரகங்களுமே சரி தன்னுடைய வீட்டில் எந்த ஒரு கிரகமும் உச்சமாகாது ஆனால் புதன் என்கிற ஒரு கிரகம் மட்டுமே ராசியான தன்னுடைய வீட்டிலே தானே ஆட்சி பெறுகிறான் இது காலப்புருசூத்தபடி இயற்கையாக அமைந்த ஒரு விஷயம் இதனால்தான் என்னவோ பணம் இன்றளவும் உயர்ந்து கொண்டிருக்கிறது பணத்தை பிடிக்காத நபர்கள் எவரும் இல்லை உலகத்தில் காரணம் எழுத்து நோட்டு வித்தை கல்வி என இவை அனைத்திற்குமே அதிபதி புதன் பகவான் தான் அவரை ராசிநாதனாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு இயற்கையில் புதன் உச்சம் இவர்களுக்கு பொதுவாக வாக்கு சுத்தி பேச்சுக்கள் பலம் பேச்சு லாபம் பேச்சு மூலமாக தொழிலில் லாபம் ஈடுபாடு நிச்சயமாக இருக்கும் காரணம் பத்தாம் ஈடான மிதுன ராசிக்கும் அவரை அதிபதியாகிறார் அதனால் தொழிலாகட்டும் வேலையாகட்டும் அதில் பேச்சுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பான முறையில் இருக்கும் வாக்கு சித்தி என்பதும் பேச்சில் லாபம் என்பதும் நிச்சயமாக இவர்களுக்கு இருக்கும் கல்வி பிகாம் எம்காம் அக்கௌண்ட் சம்பந்தமான கணக்கு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் வேலை வாய்ப்புகள் மற்றும் ஜோதிடம் மற்றும் நுட்பமான விஷயங்கள் ஆடிட்டர் பேங்க் சம்பந்தமான வேலைவாய்ப்புகள் பத்திர அலுவலகங்களில் வேலைவாய்ப்புகள் இவை எல்லாமே இயற்கையாக அவர்களுக்கு அமைந்துவிடும் இவை எல்லாம் கன்னிராஜ் என்பலுக்கு இயற்கை யோகமாக இருக்கும் இதேபோல் தொழில் ரீதியாகவும் இவர்களுக்கு அந்த பேச்சுக்களும் எழுத்துக்களும் நோட்டு பேனா சம்பந்த விஷயங்கள் சம்பந்தப்பட்டு கொண்டே வரும் சரி இவையெல்லாம் நிச்சயமாக இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள் எப்பொழுது இவர்களுக்கு இவர்களை எதிர்பார்த்தபடி நல்லதொரு லாபம் திருமண வாழ்க்கை நிரந்தரமான ஒரு வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் சேர்க்கை தன லாபங்கள் இவை எல்லாம் எப்பொழுது எந்த வயதில் கிடைக்கும் என்பதை சுருக்கமாக பார்த்துவிடும் எப்படியாக இருந்தாலும் ஒரு பதினெட்டு வயது வரை வாலிபு பருவமாக இருப்போம் பதினெட்டு வயதுக்கு அப்புறம்தான் திருமண யோகம் என்பது நடைமுறை காலத்தில் சாத்தியம் உண்டு அல்லவா அதுதான் ஒரு மனிதனுக்கு இளமை பருவம் இந்த ராசி அன்பர்களை பொறுத்தவரை இயற்கையாக பிறக்கின்றபலும் சரி இளமை பருவத்திலும் சரி கடன் என்கிற ஒரு பிரச்சனையை சந்தித்தாகவே வேண்டும் காரணம் காலப்புருஷத்துப்படி ஆறாம் வீடாக வர்றது காரணத்தினால் எதிரி கடன் நோய் இந்த இளமை பருவ காலத்திலே கடன் என்கிற ஒரு பிரச்சனை இவர்கள் சந்தித்தே ஆக வேண்டும் அப்படி சந்தித்தாலுமே சரி இவர்களுக்கு ராசிக்கு அதிபதியான புதன் முகான் ஏழாம் வீட்டில் நீசம் அடைந்து விடுகிறார் அதாவது மீன ராசியில் மேலும் தனக்கரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகான் நான்காம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் ஆகிறார் அந்த குருவான் பதினொன்றாம் வீடான கடகராசியில் லாபத்தில் உச்சமடைகிறார் ஐந்தாம் தேதி நான் மகராசியில் நீசம் அடைந்து விடுகிறார் இவையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது குரு என்பவர் மங்களக்காரகன் வண்டி வாகன சொத்து சேர்க்கைக்கும் அவர் அதிபதியாகிறார் உங்களுடைய ராசிக்கு அதனால் மொத்தத்தில் கோடியில் பொருளக்கூடிய லட்சாதிபதி ஆகக்கூடிய அந்தவிதமான யோகங்கள் எந்த வயதில் என்று பார்த்திருக்கானால் நிச்சயமாக திருமண வயதை தொடுகின்ற பொழுதுதான் அதன் பின்பு குழந்தை பாக்கியம் பெறுகின்ற அந்த தருணத்தில்தான் இந்த இரண்டு தருணங்களுமே வாழ்க்கையில் உங்களுக்கு திடீர் விபரீத ராஜ்யவமைப்பை ஏற்படுத்தி தரும் காரணம் இந்த ஏழாம் வீட்டிற்கு குருவான் அதிபதியாகிறோர் பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் கடகராசியில் உச்சமடைகிறார் அதனால் திருமண வாழ்க்கையின் பொழுது திருமணம் ஏற்படுகின்ற பொழுது திருமணம் ஏற்பட்ட அந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு எதிர்பாராத தட லாபங்கள் நிச்சயமாக உண்டு அன்பர்களே அதேபோல் ஐந்தாம் வீட்டில் இந்த குருவான் நீசமடைந்து விடுகிறார் நீசம் அடைந்தாலும் அன்றிலே அவர் நான்காம் வீட்டிற்கு ஆகிறார் ஆனால் குழந்தை பாக்கியம் பெறுகின்ற பொழுது சொந்த வீடு சொந்த வண்டி வாகனம் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு இந்த ஐந்தாம் வீட்டில் நீசம் நீசமடைகின்ற காரணத்தினால் தெய்வ அருளும் தெய்வ வழிபாடும் சற்று குறைவாக இருக்கும் அந்த ஒரு தருணத்தில் அதனால் குலதெய்வ வழிபாடை மட்டும் கவனமாக செய்து கொள்ளுங்கள் சரி இவர்களுக்கு இவ்வாறாக கிரக ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எந்த வயதில் யோகம் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் இந்த கன்னீராசி அன்பர்களை பொறுத்தவரை உத்திர நட்சத்திரம் மற்றும் சித்திரை அஸ்த நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கும் இந்த சூரியனுக்குரிய நட்சத்திரம் மற்றும் சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரம் மற்றும் செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரம் இவெல்லாம் நடந்து இந்த ராகு திசை குரு திசை இவெல்லாம் நடந்து இருக்கின்ற பொழுது குறிப்பாக புதன் திசையோ அல்லது புதன் புத்தியோ உள்ள காலகட்டங்களில் இவர்களுக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்கும் தனலாபம் அதிர்ஷ்ட எதிர்பாராத தனவர்க் நிச்சயமாக கிடைக்கும் அது குறிப்பிட்ட வயது கிட்டத்தட்ட எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இருபத்தி மூன்று வயது அல்லது முப்பத்தி இரண்டு வயது இந்த இரண்டு வயது காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு எதிர்பாராத பண வருவாயை கொடுக்கக்கூடிய எதிர்பாராத தன வருவாயை கொடுக்கக்கூடிய நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய யோகத்தினை கொடுப்பார்கள் நிச்சயமாக புதனுக்குரிய வயது காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் இருக்கும் என் கணித அடிப்படையிலும் சரி அல்லது புதனுக்குரிய காரகத்துவ அடிப்படையிலும் சரி இந்த இருபத்தி மூன்று வயது மற்றும் முப்பத்தி ரெண்டு வயது காலகட்டங்களில் உங்களுக்கு லாபம் திடீர் அதிர்ஷ்ட யோகம் சொத்துக்கள் யோகம் இவை அனைத்துமே எதிர்பார்க்கின்ற இடத்திலும் சரி எதிர்பார்க்காத இடத்திலும் சரி உங்களுக்கு வரக்கூடிய யோகம் கட்டாயமாக உண்டு இந்த வயது காலகட்டங்களில் வாய்ப்பினையும் சரி உங்களுடைய திறமைக்கேற்ற விஷயங்களும் சரி சரியாக கையாளுங்கள் காலம் உங்களுக்கு பொன் போன்றதாக கைக்குள் அடங்கும் நிச்சயமாக அதன் காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே மேலும் முக்கியமாக இந்த கன்னிராசியில் பிறந்த நண்பர்கள் பெருமாளை விஷ்ணு போகனை அடிக்கடி வழிபாடு செய்து வாருங்கள் மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் மொத்தத்தில் இந்த வயது காலகட்டங்கள் உங்களுக்கு வரங்கள் கிடைக்கும் நிச்சயமாக மேலும் நண்பர்களே இதுபோன்ற ஒவ்வொரு ராசிக்குமே எந்தெந்த வயதில் யோகம் கிடைக்கும் என்பதை அடுத்தடுத்த பதிவில் தொடர்ந்து பதிவிடுகிறோம் அனைத்தும் தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய ஆஸ்ட்ரோ நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களுக்கும் பயன்பெறட்டும் அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்